Hello everyone, Sivakar Aviram, Sivakar Jobs and Edu welcomes you to this new video. In this video, so TNEA 2023, Tamilnadu Engineering Admissions 2023, oda management seats on the top 25 colleges la open aayiruchu appdin mention pannirundhen. So top 25 colleges na ungalku neraya per confusion a irukum. So enna colleges la open a irukku, so edhu vandu top 25 colleges, so nama enna colleges la admission pannalam appdina na already Chennai la irukkuri top colleges enna enna, so edhanal nama top college prefer பண்ணுறோம். ஸோ எதுக்காண்டி அந்த காலேஜஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றது நான் ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கோயம்புத்தூர் ரீஜன் வந்து எது டாப் காலேஜஸ், ஸோ எந்த காலேஜஸ்லாம் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு ரெண்டு காலேஜ் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், ஸோ அதை நம்ம செப்பரேட்டாக வச்சிடலாம். உங்களுக்கு வந்து பிஎஸ்சி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நேரில் போயிட்டு ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஐடெக்னு இருக்குது. ஸோ அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மிடில் கிளாஸ்க்கு அளவு அந்த அளவுக்கு வந்து டொனேஷன்ஸ் இதெல்லாம் பே பண்ணி போக முடியுமான்றது தெரில. ஸோ அதுவும் வந்து நான் செப்பரேட்டாக விட்டுறேன். ஸோ இந்த மூணு காலேஜும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயே அதிக நம்பர் ஆஃப் கோயம்புத்தூர்னு இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த அதிக நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆகக்கூடிய காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து ஸ்ரீகிருஷ்ணா. ஸோ ஸ்ரீகிருஷ்ணாவில் ரெண்டு காலேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காலேஜ் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலே அதிக நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆகக்கூடிய காலேஜ் ரவுண்டு ஒனில், அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய டாப்பர்ஸில் வந்து அதிகமாக அந்த காலேஜை வந்து டாப்பர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஒனில் 481 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ் எடுத்திருக்காங்க. பர்சன்டேஜ் வந்து 57% வந்து ரவுண்ட் ஒன்லேயே இந்த காலேஜ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குமரகுரு. ஸோ குமரகுரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் வந்து பிஎஸ்சிக்கு அடுத்து கோயம்புத்தூரில் வந்து குமரகுரு தான் இருந்தது, கேசிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிஎஸ்சிக்கு அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா வந்துட்டாங்க. ஸ்ரீகிருஷ்ணாக்கு அப்புறம் தான் இப்போ வந்து குமரகுரு. ஸோ குமரகுருவில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒனில் 384 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 43% வந்து ஃபில் ஆயிருக்கு, ரவுண்ட் ஒன்லேயே ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூருக்குள்ளே வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த காலேஜஸ் தான் லெவல் ஒனில். ஸோ இதை தாண்டி வந்து கோயம்புத்தூர் அவுட் ஆஃப் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ பண்ணாரி அம்மன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஒனில் 278 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு ரவுண்ட் ஒனில். எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25% டோல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் வந்து 25% வந்து ரவுண்ட் ஒனில் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டீசன்ட் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர். உங்களுக்கு சென்னையில் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, பட் கோயம்புத்தூரில் கொஞ்சம் லிமிட்டட் ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் டூவில் நம்ம பார்க்கலான்னா என்ன காலேஜஸ்னால் உங்களுக்கு வந்து கொங்குன்னு சொல்லிவிட்டு இதுவும் வந்து அவுட் ஆஃப் கோயம்புத்தூர் தான். ஸோ ப்ராப்பர் சிட்டிக்குள்ளே கிடையாது உங்களுக்கு. ஸோ அங்கே வந்து 232 சீட்ஸ் வந்து ரவுண்ட் ஒன்லேயே ஃபில்லாக இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 21% வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் வந்து ஃபில்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணாவோட செகண்ட் காலேஜ். ஸ்ரீகிருஷ்ணாவோட செகண்ட் காலேஜ் வந்து 191 சீட்ஸ் வந்து ஃபில் ஆகி 31% வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் காலேஜ், ஸோ வளர்ந்துகிட்டே வந்து இயர் பை இயர் வந்து கொஞ்சம் சீட்ஸ் வந்து ரவுண்ட் ஒனில் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு வராங்க. ரவுண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா 126 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ 25% வந்து ரவுண்ட் ஒன்லேயே ஃபில் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ்க்கு வந்து கோயம்புத்தூர் ரீஜனில் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது என்னென்னா பிஎஸ்சி அண்டு சிஐடி வந்து அது செப்பரேட்டாக வச்சுருங்க. அது வந்து ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் எய்டட், அது வந்து பிஎஸ்சி ஐடெக் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் நேரில் போய் விசாரிச்சுக்கோங்க எப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா இருக்குது, குமரகுரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன், ஃபோர்த் ஒன் வந்து கொங்கு. ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணாவில் வந்து செகண்ட் காலேஜ். ஸோ சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பட்ஜெட் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஓகே அப்படின்னா, ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன்ஸ் பண்ண போகிறதா இருந்தால் மட்டும் இந்த காலேஜஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங்கும் ப்ரிஃபர் பண்ணலாம். நான் சொல்கிறது வந்து மார்க்ஸ் கம்மியாகின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அந்த காலேஜஸ் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், எதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள். கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதாவது உங்களுக்கு என்குயரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நானும் கால் பண்ணுறேன். தேங்க்யூ.